Subscribe now and press the bell icon. Never miss an update. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாரு. அவரு அழகான தொப்பிகள் செய்யறதுல ரொம்ப திறமசாலி. அவரோட தொப்பிகளை பக்கத்து கிராமங்கள்ல கொண்டு போய் வியாபாரம் செய்வாரு. அப்படி ஒரு நாள் அவரு தொப்பிகளை வியாபாரம் செய்ய போனாரு. தொப்பி தொப்பி, அழகான தொப்பி, அழகான தொப்பி, 10 ரூபாய் தொப்பி, 20 ரூபாய் தொப்பி. இப்படியே அவர் நடந்து நடந்து வேற ஒரு கிராமத்துக்கு போக காட்டு வழியே போய்கிட்டு இருந்தாரு. வெயில் அதிகமா இருந்ததால அவரு ரொம்ப சிரமப்பட்டாரு. அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. என்னது, இன்னைக்கு வெயில் இவ்வளவு அதிகமா இருக்கு? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போலாம். அங்க ஒரு அழகான மரம் சூழ்ந்த ஒரு இடத்தை பார்த்தாரு. உடனே அந்த மரத்துக்கு அடியில ஓய்வு எடுக்க போனாரு. தொப்பி கூடைய கீழே வச்சுட்டு களைப்பால அப்படியே தூங்கிட்டாரு. ஆனா அந்த மரத்துக்கு மேல சில வானர கூட்டங்கள் இருந்தத அவரு கவனிக்கல. அங்க இருந்த குரங்குகள் அந்த தொப்பிகளை பார்த்து சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சதுங்க. ஒண்ணு ஒண்ணு சத்தம் போடாம தாவி குதிச்சு தொப்பிகளை எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி ஆட்டம் போட்டுதுங்க. இதெல்லாம் தெரியாம நல்லா தூங்கிட்டு இருந்த வியாபாரி ஏதோ சத்தம் வரத கேட்டு திடீர்னு முழிச்சு பார்த்தாரு. அவரோட கூடையில இருந்த தொப்பிகள் மாயமா ஆனதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாரு. யாரு எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே சுத்தி பார்த்தாரு. அப்போ மரத்து மேல குரங்குகள் எல்லாம் தொப்பிகளை மாட்டிக்கிட்டு அங்க இங்க தாவி ஆடுறத பார்த்து அவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவரு இப்போ எப்படி அந்த தொப்பிகளை வாங்கலாம்னு யோசனை பண்ணாரு. அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. அந்த குரங்குகள் என்ன செய்தோ அதே போல இவரும் செஞ்சாரு. குரங்கு போல குதிச்சாரு, அதுங்க போல சேட்டை செஞ்சாரு. அதை பார்த்த குரங்குகளும் குஷியாகி அவர் என்ன செய்கிறாரோ அதே போல செய்தன. இதுதான் சமயம்னு அவர் தலையில் உள்ள தொப்பியை கழட்டி கீழே போட்டார். உடனே குரங்குகளும் தொப்பிகளை கழட்டி கீழே போட்டுதுங்க. அந்த வியாபாரியும் சந்தோஷமாக எல்லா தொப்பிகளையும் கூடையில் போட்டுட்டு அங்கே இருந்து போயிட்டார். குரங்குகளும் ஏமாந்து போச்சு. குழந்தைகளா, இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் சமயோஜிதமா செயல்படணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்.